எப்பவுமே இறைவனோடு பண்டிகைகளையும் நம்ம வந்து இணைத்து செயல்படுறோம். அது வந்து குடும்பம் குடும்பமா ஒன்று கூடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது. குறிப்பா இந்த செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்கள் தொடங்கும் பொழுதே பண்டிகைகளுக்கான ஒரு மாதங்களாகவே இருக்கின்றது. இப்ப வரக்கூடிய பண்டிகைகளுக்கும் அதுல நம்ம செய்யக்கூடிய பலகாரங்களுக்கும் மனித வாழ்வுக்கும் உணவுக்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்கு இல்லைங்களா ஐயா? அதை பற்றி ஒரு விளக்கம். முழுமையான தொடர்பு இருக்கு, நிஜமான தொடர்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்றோமானா இல்ல. எந்த காலத்துல வந்து உங்களுக்கு வந்து அஸ்கா சக்கரை போட்டு வந்து உங்களுக்கு லட்டு பண்ணாங்க, ஜிலேபி பண்ணாங்க? எந்த காலத்துல வந்து இன்னைக்கு யூஸ் பண்ற மாதிரி வந்து டால்டா யூஸ் பண்ணாங்க? அதெல்லாம் கிடையாது. அப்ப என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இட்லி அப்படிங்கறத ஒரு பலகாரம், இட்லிங்கிறது பலகாரம், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து தீபாவளி செய்வாங்க. அப்போது இன்றைக்கி டெய்லி இட்லி சாப்பிட்றோம். அப்போ இட்லிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு நோயை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உணவு. எல்லோரும் சொல்லுவாங்க இட்லி நல்ல உணவு, நல்ல உணவு, நல்ல உணவு. நான் சொல்கிறது இட்லி மாதிரி ஒரு மோசமான உணவு உலகத்திலே கிடையாது. சரிங்க, எளிதில் சரிக்கும். உங்களுக்கு சரிக்குதா? ஏன் சாப்பிட்டோன்னு புளிச்ச போகிறது தூக்கம் வருது? ஏன் தூக்கம் வருது? ஏன் புளிச்ச போகிறது? இட்லி மாதிரி மோசமான உணவு எதுவுமே கிடையாது. இட்லிலாம் நீங்கள் நினைக்கிறது போல வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எது நல்ல உணவுனா, எது எளிதாக உங்களுக்கு செரிமானமாகிறதோ டம்ப் ஆகாமல் இருக்கிறதோ அது நல்ல உணவு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். மருந்து வேண்டாம் யாக்கைக்கு, உடம்புக்கு அருந்தியது சாப்பிட்டது அற்றது வெளியில் போகிறது போற்றி உணேன். இது எதை சொல்கிறது அப்படின்னா, இது நம்முடைய திருவள்ளுவர் சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக செரிமானமாகணும். அந்த செரிமானமான சாப்பாடு கழிவுகள் முழுமையாக வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே வரலாறு என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருவள்ளுவர் சொன்னதுக்கு அந்த உரைக்கு வந்து சரியான அந்த திருக்குறளுக்கு உரை எழுதிய ஒரே ஒரு நபர் வந்து நம்ம வரலாறு மட்டும்தான். மற்றவர்களெல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டாங்க. நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டு விட்டது. நான் ப்ரேயர் பண்ணும்போது கூட அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றவன் சொல்லுவேன், எல்லாமே பகவான் வாங்க. ஆனால் உண்மையான திருக்குறளில் பகலவன் தான், பகலவன்னா சூரிய பகவான். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு முறையும் கவனிச்சிருக்கலாம். நீங்கள் நான் பகலவன் தான் சொல்லுவேன். நீங்கள் என்னவனே எழுதிட்டு போ உரை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா 23 திருக்குறள் அவர் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, 1330 சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவர் 2000 மேலே எழுதியிருக்காரு. அறம்பொருள் இன்பம், வீடு பேர் எங்கே போச்சு? இன்பத்து வரைக்கும் வந்தவர், காமத்தை வரைக்கும் வந்தவர், காமத்தை கடவுள்னு சொன்னவர். அப்போ வீடையும் பேரும் சொல்லாமல் இருப்பாரா? முக்தி சொல்லாமல் இருப்பாரா? எல்லாம் மறைச்சிட்டாங்க. கற்பனை தூக்கி அறிஞ்சாச்சு எல்லாத்தையுமே. கிட்டத்தட்ட 2000 குரலுக்கு மேலே எனக்கு 21 குரல் எக்ஸ்ட்ரா கிடச்சிது எனக்கு. அது யார் கொடுத்தாங்கிறத நான் இறைவிட சொல்கிறேன் உங்களுக்கு, நான் அது அனௌன்ஸ் பண்ண முடியாது. காசியில் கிடைச்சது வாங்கிட்டு வந்தேன் நான், இன்றைக்கும் வச்சுருக்கேன் உழைச்சோடியோட. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே வந்து அவரவர்களுக்கு ஏற்ற மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. வள்ளலார் சொல்கிறாரு, சாப்பிடு, ஆனால் அந்த சாப்பாடு கழிவாகவே மாறக்கூடாதுங்கிறார். கழிவாக மாறினா தானே வியாதி. நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு மலமாக மாறுது, அழுகி போகக்கூடிய உணவு தான் வியாதிங்கிறார் வள்ளலார். சளி ஏற்படுத்தாத உணவுகள், இது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. மலம் ஏற்படுத்தாத உணவுகள், நம்ம மரணத்திற்கு காரணமே ஒன்றா சளி குற்றம் இல்லை மலக்குற்றம், இது ரெண்டு குற்றம் தான். அப்போ மலத்தையும் சளியையும் உருவாக்காத உணவுகள் என்ன? நீங்கள் இது அடுத்த வாரம் வந்து நான் ஒரு லிஸ்ட்டு தரேன் நான். ஏன்னா அது ஒரு விரிவான சப்ஜெக்ட். நான் சளி பிடிக்காத மலம் ஏற்படுத்தாத உணவுகள் நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம ஒரு கேப் போட்டால் தான், கிளைமேக்ஸ் வச்சா தான் மக்கள் வந்து அடுத்த வாரம் வருவாங்க. ஆமாங்க ஐயா. நம்ம டப்பு டப்பு சொல்கிறதுனால தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போகுது. அப்போது இந்த உணவு முறைகளில் மாற்றம் வேணும்னு சொல்கிறார் வள்ளுவர். இந்த உணவு முறைகளை இன்னும் மாற்றுங்கிறார் வள்ளலார். 1823 பிறந்தார் வள்ளலார். எனக்கு 198-199 ஆச்சு. 5ஆம் தேதி பர்த்டே முடிஞ்சது. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 1923 பிறக்கிறாரு. 1974 வந்து ஜீவ ஜோதியாக மாறினவர். அவரே போகிறார். ஸோ அந்த அவர் இருந்ததே 50-51 வருஷம் தான் இருந்தார். அந்த 51 வருஷத்தில் அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழுகாத பொருள்கள், உயிரோட்டமான பொருட்கள், நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்,
உயிரோடு இருப்பது ஆரோக்கியம் அல்ல, உயிரோட்டமாக இருப்பது ஆரோக்கியம். சும்மா படுத்து கிடக்காரு ஆனால் உயிரோடு இருக்காரு, அது ஆரோக்கியமா? அது ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லை, ஆமாம் இல்லையா? இப்போ நான் வந்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு. நேற்று நான் தருமபுரிக்கு போனேன், அங்கே நான் புரகாமல் போயிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் விடிய விடிய ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு எதுக்காக வந்து உட்காரணும்? வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாமே. அப்போ சாதிக்கணுங்கிற என்ன மனசுக்குள்ள வேறொன்று இருக்கா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் இருக்கணும் இல்லை? அப்போ ஆழ்த்தி முன்னுக்கு வந்துட்டான் முன்னுக்கு வந்துட்டான்னு என்ன அர்த்தம்? உழைப்பு இருக்குல்ல பின்னாடி, நல்ல எண்ணம் இருக்குல்ல, இறை ஆசீர்வாதம் அப்போ தான் கிடைக்கும். அப்போது உடல் மனம், அப்போ அமுதம்னா என்ன நினைக்கிறோம் நம்ம? நான் சொல்கிறேன், பாற்கடலில் வந்து கடைந்து எடுத்த உணவு அமுதம். அது சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான ஆயுள் கிடைக்கும். தேவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கடைந்து எடுத்தாங்க. உண்மையாக சொன்னால் பார்க்கல உடம்பு தான். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒளியாக மாற வேண்டும், அதுதான் அமுதம். அப்போ சாப்பிடக்கூடிய சாப்பாடு மலமாகவும் கேஸாகவும் மாறிச்சுன்னா ஏன் மூட்டு வலி வராது, முதுகு வலி வராது, கழுத்து வலி வராது, இடுப்பு வலி வராது, கண் பார்வை போகாது, முடி கொட்டாது, ஆண்மை குறை பெண்மை குறையாது, உடம்புல எல்லா வியாதியும் வரத்தான் செய்யும். அப்போது ஜீவ ஒளியாக மாற்றக்கூடிய உணவு தான் அமுதம் சொல்கிறாரு வரலாறு. நம்ம திருவள்ளுவர் சாமி அதான் சொல்கிறார். அப்போ என்னென்னா சாப்பிடுங்க, ஒரு கவலை தான் சாப்பிடணுங்கிறாங்க. ஒரு கவலை, கவலைனா என்ன? ஒரு கை. இது இன்னைக்கு சொன்னால் யாராவது கேட்பாங்களா முதல்ல? சரி, ஒரு கவலை வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாக கொஞ்சமாக சாதம், அதாவது முன்னே சாப்பிட்றதுக்கு பின்னாடி கேட்பாங்க ஐயா சாப்பிடணும். அது இருந்தால் இல்லையே, எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறு, அப்புறம் ஏன் வியாதி வராது? கொஞ்சம் வந்து சாப்பிடாதீங்கம்மா, ரெண்டு வேளை உணவாக மாற்றுங்க, மூணு வேளை வேண்டானாலும் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது? முதல்ல பசிக்கும் வயிற்று எரிச்சலுக்குமே வித்தியாசம் தெரியலையே. எல்லாரும் வந்து வயிறு எரியுது, அதை பசி நினச்சிட்டு இருக்காங்க. வயிறு எரிச்சல் ஏன் வருது? அசிட்டிக் ஃபார்ம் ஆகுது, அந்த அசிட்டிக் ஃபார்ம் ஆகிறதுனால வயிறு எரியுது. நீ பசி நினச்சிட்டு திங்க வேண்டியது, ஏற்கனவே செரிமானமாகாமல் அசிட்டிக்காக ஃபார்ம் ஆகி கிடக்குது. இப்போது ஒரு சாப்பாடு கிடக்கு, சாப்பிட்றீங்களா இல்லையா? சரி, அதே சாப்பாட்டை என்ன பண்ணுறீங்கன்னா தட்டில் போட்டுட்டு வச்சுருங்க, ரெண்டு நாள் கழிச்சு பாருங்கள் என்னாகும். அழுகி போகிற ஓட்ட விழுந்துடும், ஓட்ட விழுந்துடும் பாத்திரம். என்ன நாலு நாள் விட்டு பாருங்க தெரியும். நீங்கள் அப்பப்போ போய் வீட்டிலலாம் கழிவு சுத்தம் பார்த்தோம் வச்சிருக்கும் தெரியுது. ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து சாப்பாட்டு போட்டுட்டு வச்சிட்டோம் என்னாகும்? ஓட்ட விழுப்பம் இல்லாதா? அப்போது அசிட்டிக்கு மாறுது, ஆசிட்டாக மாறுது, இந்த உணவு ஆசிட்டாக மாறுது. அப்போ உள்ளுக்குள்ளே நாலு நாள் அஞ்சு நாள் குப்பையை கலந்தால் அசிட்டு மாறுமா மாறாதா? அப்புறம் ஏன் அல்சர்? அவர் அல்சர்னா என்ன அப்போ? பயிர் புண்ணுனா என்ன அப்போ? சாப்பிட்டே இருக்கிறதா சாப்பிடாமல் இருக்கிறதா? இதுவே முதல்ல முரண்பாடு. சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிடாம இருந்தா அல்சர் வரும். சாப்பிட்டா அல்சர் வரும், என்ன சாப்பிடணும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ பண்டிகை உண்மையிலே சொல்றேன், நம்மளுடைய உறவுகளை மேம்படுத்தவும் எல்லோரும் இன்புற்று இருக்கவும் எல்லோருக்கும் உதவி செய்வது முதல்ல. பௌர்ணமி என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்தங்கரையிலையும் குளக்கரையிலையும் கோயில்கள்லையும் கடல்கள்லையும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு எல்லாம் விளையாடி சாமி கும்பிட்டு போகிற காலம் உண்டு, போன காலம் உண்டு. அதனால தான் குழந்தை, அவ்வளோ குழந்தை பிறந்தது. பௌர்ணமியுடைய குளியல், பௌர்ணமிகிலேருந்து அந்த நிலவுடைய சக்தி ஈர்க்கக்கூடிய அந்த வழிமுறை, அதை வந்து ஒரு விழாவாக பண்ணாங்க பௌர்ணமி. ஒவ்வொரு விழாவும் அப்படி தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சாமிக்கு கூழ் ஊற்றுறதுலேருந்து நீங்கள் பார்த்து கூழ் ஊற்று எதுக்காக பண்ணுறோம் நம்ம? நோய் எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துகிறோம். எப்படி வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து 30 நாள் விரதம் இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம விரதம் இருந்து கூழை மட்டும் உணவாக சாப்பிடணும். ஆடி மாதங்கிறது கூழுக்கான உணவு, கூழ் மட்டும்தான் உணவாக இருக்கணும். ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி தான், சாப்பிட்றது முன்னாடி சாப்பிட்றது பின்னாடியா? ஆடி மாதம் என்ன உணவு தெரியுங்களா? நம்ம இந்துக்கள் ஆடி மாதம் முழுவதும் கூழ் மட்டும்தான், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன நடக்குது இன்னைக்கு? அப்போது பண்டிகை அப்படிங்கிறது உண்மை, அது நம்மோட இணைஞ்சிருக்குது, வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்கு. நம்மளுடைய சொந்த பந்தம், இன்பம், நோய்கள் அனைத்தும் சார்ந்து அதை சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பண்டிகை.